ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க, இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆச்சரியங்கள் அதிசயங்கள் மார்க்கெட்டில் நடக்குமா அப்படிங்கிறது வந்து புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸுக்கும் சரி, மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கும் சரி, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். ஆனால் ஆச்சரியப்பட எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ரியாலிட்டியோடு பார்க்கும்போது எதுவுமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் வர்றதுக்கான ஒரு சாத்தியம் மார்க்கெட்டில் அமைஞ்சது. இது என்ன அப்படின்னா, இது வந்து அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேடிங் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம். ஸோ அதுக்கான அந்த கிளாசிஃபைடான அந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் போய் பார்த்திங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த லெவலில் அந்த கோர்ஸ் இருக்கும். இதில் நிறைய நம்ம இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம், மினிட்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம். மினிட்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்னா 60 செகண்டுக்குள்ளே ஒரு ட்ரேடிங்கை ஆரம்பிச்சு முடிக்கணும். அதுதான் சவால், அதுதான் டாஸ்க்கு, பட் அது பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டெட், நமக்கு ரொம்ப பிடித்தமான ரெண்டு பங்குகளில் ஒன்று, அந்த அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ், போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த போர்ட்ஸ் துறைமுகம் சம்மந்தப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பேசும்போது சொல்லியிருந்த அதானி போர்ட்ஸ் டாப்பில் போகும் அப்படின்னு. இங்கே வந்து அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டெட் நிறைய இடங்கள் அப்படியே வளைச்சி 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 போடுறாங்கல்ல, ஸோ அந்த அதே அதானி தான். இந்த அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டடோட 1000 கால் ஆப்ஷன், இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவான மார்க்கெட்டு, ஒரு ரெசிஸ்ட் ஆகக்கூடிய மார்க்கெட்டு. ஸோ இந்த மார்க்கெட்டில் அதானி என்டர்பிரைசஸோட 1000 கால் ஆப்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பம்பர் ப்ராஃபிட்டை கொடுத்த இந்த பங்கு மாதிரி இன்றைக்கி அதே போல் அப்படி பல்ஸ் தெரியுதே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, இது எக்ஸ்பைரி லெவல் எக்ஸ்பைரி வீக் ட்ரேடிங்க்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏற்கனவே நம்மகிட்ட கோர்ஸ் படித்தவங்களும் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இதை பார்க்கும்போது லெவல் மார்க்கெட் டெப்த்தில் பார்க்கும்போது இந்த பயர் சைடில் வந்து என்ன ப்ரைஸ் இருந்ததுன்னு பார்த்தா 1.35 ரூபாய்க்கு நிற்கிது அந்த ப்ரைஸ், மூவ் ஆகலை அப்படின்னு நிற்கிது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை நிற்கிது. அண்ட் செலர் சைடில் வந்து அந்த அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1.95 ரூபாயில் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து காலிங் வைடாக இருந்தது அப்படின்னா அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஓகேயாக இருக்கும். பட் சாதாரணமான ட்ரேடருக்கு வந்து ஒரு நாவீஸோ இல்லை புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வந்து அது சரிப்பட்டு வரும். ஏன்னா அது வந்து க்ளோசிங் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது, இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் இழுத்துட்ருக்கும். ஸோ இதோட சரியான அந்த டெக் புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் டச் பண்ண முடியும். ஸோ இந்த அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் இன்றைக்கி ஓகே, இது வந்து எக்ஸ்பைரி வீக்குக்கான ஸ்கிரிப்டாக இன்றைக்கி தெரியுது. மார்க்கெட் நெகட்டிவ், மேலெங்கிலையும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. நிஃப்டி அதை பாட்டுக்கு ஏறுது இறங்கிட்டே இருக்குது. ஸோ சில பேர்லாம் கூட கேட்டாங்க மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட் ஆகிடுச்சானே, பியர் மார்க்கெட் இல்லை, கரடையின் பிடிக்கல் போகலை, இப்போ இருக்கிற மார்க்கெட் ரெசிஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன், கேட்டவங்க சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது இதோடைய லாட் சைஸ் வந்து, இஃப் ஐ எம் ரைட், 2000 லாட் சைஸ் வந்து 2000. ஸோ இந்த இடத்துல 1.35 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி கொடுத்து இதை ஒரு ரிஸ்க் எடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் ட்ரேடிங்னு ஒன்று, ஸ்டாப் லாஸாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம போடுவோமோ அந்த பணத்தையே பணையும் வச்சு, அந்த பணம் போனால் போயிட்டு போகுது, அந்த பணம் என்னது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ட்ரேடிங்கில் உட்காரும்போது அந்த இன்ட்ராடே டென்ஷன் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. எதையாவது ஒன்று இழந்துருவோன்ற பயம் இருந்தால் மட்டும்தான் பதட்டம் வரும். பதட்டம் வந்தால் தான் அவசர முடிவெடுப்போம். அவசர முடிவெடுத்தால் தான் எல்லாமே தப்பு தப்பு தப்பாக போகும். அதனால் இந்த ஸ்டாப் லாஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இதில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லாட்டுக்கு இதில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும், 1.35 ரூபீஸ், 1.35 ரூபாய் லாட் சைஸ் 2000 மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா, ஸோ திஸ் வில் பி கம்ஸ் அரவுண்டு 2700 ரூபீஸ் ஒன்லி. ஸோ 2700 ரூபாய் நஷ்டம் தாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு வரலாம். ஸோ அப்படி வந்திருந்தால் எடுத்திருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இது இப்படி மேலே அப்படி போயிட்டு இருந்தது, 5 ரூபா 50 பைசாக்கு போச்சு, அப்புறம் கீழே இறங்கி 4 ரூபா வந்தது, திரும்ப மேலே ஏறி 6 ரூபாய்க்கெலாம் போயிட்டே இருந்தது.
அப்புறம் 13 ரூபாய்க்கு போகும்போது நம்மகிட்ட வந்து இந்த எக்ஸ்பயர் லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் பண்ண சில பேர்ட்டெல்லாம் வரிசையாக யாரெல்லாம் சேர்ந்தவங்களும் அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். என்ன இன்றைக்கி இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தீங்களா பண்ணிங்களான்னு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் சில பேர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார்னு சொன்னாங்க. சில பேர் வந்து எடுத்துட்டேன், இன்றைக்கி மண்டே ஆஃபீஸில் ஒர்க் இருந்தது பண்ண முடியாமல் போச்சு சாரி சார்னாங்க. அதில் சிலர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நான் எடுத்தேன் சார், 2 ரூபா 50 பைசாக்கு வாங்கி 5 ரூபா கிட்ட டபுள் மணி ப்ராஃபிட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தா 13 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் நான் கேட்டேன், 13 ரூபாய்க்கு போகும்போது கேட்டேன், ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவர் பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டார், நல்ல நியாயமான கேள்வியை கேட்டார். சார், இந்த ஸ்கிரிப்டை ஏன் நீங்கள் வந்து பில் ஸ்ட்ரீட் கேஷ் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் கொடுக்கல இன்றைக்கின்னு கேட்டார். டெலிபரேட்டாகவே இந்த ஸ்கிரிப்டை நான் இன்றைக்கி பில் ஸ்ட்ரீட் கேஷ் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் ட்ரிப்ஸாக போடலை. என்ன காரணம்னா, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் புது சப்ஸ்கிரைபர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. புது சப்ஸ்கிரைபருக்கு வந்து நோட் போட்டு நியூ சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் அவாய்ட் தி ஸ்கிரிப்ட்னு போட்டாலும் கூட அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, எக்ஸ்பைரி லெவல் ட்ரேடிங்லாம் பேசுகிறாரு இவர், அந்த கோர்ஸ் நம்ம போட்டிங் பரவாயில்ல, டிப்ஸ் இங்கே இருக்குது, இதை நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணலான்னு வந்து ஒரு ஆர்வ கோளாறில் அதை போய் கை வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாட் 2 லாட்ஸ் எடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம்னா அவங்க வந்து நம்மகிட்டே சொல்லாமல் யார்ட்டையும் கேட்காமல் ஒரு நிறைய லாட்ஸ் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சிக்கலாக போவேன் அப்படின்னு. இது காலிங் வைடாக உள்ள ஸ்கிரிப்பு, ஸோ அதனால் வேண்டாம். இந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்து இன்றைக்கி வேண்டாம் இவங்களுக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்கு, எனக்கு வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி டிப்ஸ் இன்றைக்கி போடாமட்டுட்டேன். பட் கோர்ஸ் பண்ணவங்க இதை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து 1 ரூபா 35 பைசாவுக்கு 2000 லாட் சைஸில் ஒரு லாட் எடுத்திருந்தா கூட அது எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹையஸ்ட் ஆஃப் ஹை எங்கே போச்சு அப்படின்னா 26 ரூபா 35 பைசா போய் அழகாக அப்படி உட்காந்துருந்தது. எப்படி 1 ரூபா 35 பைசாவில் என்ட்ரி கொடுத்த இந்த ஸ்டாக் அதான் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 1000 கால் ஆப்ஷன் அப்படி மேலே போய் ஹையாக 26 ரூபா 35 பைசாவில் போய் நிற்குது. இப்போ கால்குலேட் பண்ணி போட்டு கால்குலேஷன் போட்டு பாருங்கள், ஒரு லாட்டுக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2700 ரூபா. அந்த 2700 ரூபா போனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ட்ரேடிங் ஆட்டிடியூடோடு வந்து உட்காந்து இதை எடுத்திருந்தோம்னா, யாராவது ஒரு நம்ம வியூவரோ இல்லை யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது 26 ரூபா 35 பைசாவில் போய் நிற்கும்போது அதை லாட் சைஸ் 2000 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் கம்ஸ் அரவுண்ட் 52,700. ஸோ 2700 ரூபா ஒரே நாளில் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளார 52,700 ரூபாயாக உசந்திருக்கு. இப்போ இதை வந்து பர்சன்டேஜ் சைடில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு உங்களை மாதிரி பெரிய இன்வெஸ்டர், பெரிய ட்ரேடர் ஒரு 1 லாக் ரூபீஸ் ஓகே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து 1 லாக் ரூபீஸ் இந்த ஸ்கிரிப்டில் இறக்கிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, 2 மணி நேரத்துக்குள்ளார அந்த 1 லாக் ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து 19.52 லேக்ஸாக உசந்திருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த எக்ஸ்பைரி வீக் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து 19.52 டைம்ஸ் க்ரோத் கொடுத்துருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், 19.5 மடங்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் வந்து எஃப்அண்ட் எக்ஸ்பயர் நோக்கி போகும்போது, மார்க்கெட் வொலட்டைலாக இருக்கும்போது, மார்க்கெட் நெகட்டிவாக போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மேசிவான க்ரோத்தை கொடுத்துருக்கு. சப்போஸ் ஒரு 1 லாக்லாம் வேண்டாம், என்ன மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்டர், ஸோ ஒரு 10,000 ரூபா போட்டு பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி 10,000 ரூபா போட்டு போத்திருந்தா கூட, அந்த 10,000 ரூபா இதே ஃபேஷனில் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, இட் மே கம்ஸ் அரவுண்ட் 1.95 லேக்ஸாக உசந்திருக்கு. ஸோ ஒரு வார்த்தை சுவாரஸ்யத்துக்காக, ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 10,000 ரூபா 2 லேக்ஸ் ருபீஸ் இது சிங்கிள் டே. எங்கே எக்ஸ்பைரி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த எக்ஸ்பைரி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான இந்த ட்ரேடிங் ட்ரிக்ஸ் வந்து 4 ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதோடய லெவல் வந்து அந்தளவுக்கு ஃபீஸ் வந்து அப்படி இருக்கும். என்ன ஃபீஸ் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது, எந்த பிஸ்னஸ்லையும் கிடைக்காது, எந்த ட்ரேடிங்லையுமே கிடைக்காது. ஸோ ஸ்மாலர் இன்வெஸ்ட்மெண்ட் 10K becomes 2 lakhs in 1 trading. சப்போஸ் ஒரே மாதத்தில் நான் ஒரு ட்ரேடிங் தான் பண்ண சொல்கிறேன் சாதாரணமாக எல்லாரையும், ஒரு 4 ட்ரேடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், இல்லை 5 ட்ரேடிங் பண்ணிட்டீங்கன்னா 10 லேக்ஸ் ருபீஸ் வந்துடுது. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் பண்ணிகிட்டு போயிருந்தால் நிச்சயமாக வித்தின் அ இயர் யாராவது ஒருத்தர், யாராவது உங்கள், ஐம் நாட் இன்டியூசிங் யூ, ஐம் நாட் ஸ்பெல் பாயிண்டிங் யூ, ஒரு சதுரங்க வேட்டையுமே நான் பேசலை, கிரவுண்டு ரியாலிட்டியோடு தான் பேசுகிறேன். யாராவது ஒருத்தர் பொறுமையாக நிதானமாக பண்ணாங்கன்னா, 10,000 ரூபாய் ஸ்டார்ட் அப்லேருந்து ஆரம்பித்து மெல்லமாக 1 வருஷத்தில் அந்த ஒரு
பெரிய ரூபாய் அடைவதற்கான சாத்தியம் இதில் இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் போய் பாருங்கள். அங்கே ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஆஃபர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், இதை நாட் அதிகம் கிடையாது. பணக்காரர்களுக்கு இது ரொம்ப சல்லிசான விலை தான். ஸோ நீங்கள்லாம் பணக்காரன்னு நினைக்கிறேன், பணம் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. நிச்சயமாக பணம் இருக்குது. ஒரு பாதி வேண்டா ஜாமான கழட்டி போட்ட தூக்கி போட்டாலே பணம் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம், நீங்களும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் நிறைய 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 அந்த பெரிய ஒரு ரூபாய் சம்பாதிப்பீங்க ஒரு வருஷத்துலன்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் உங்களை நம்புங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.